வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் காமன் ஆஃபியல் எக்ஸாமினேஷனுக்கான தமிழ் மீடியத்துக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ கொஸ்டின் 1 by 1 பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 mark 3 mark கம்பல்சரி நல்லா பார்த்துக்கோங்க. முக்கிய 800 கணக்கிடுவதற்கான விதிகளை தருக, திசைவேகம் மற்றும் வேகத்தை வரைகிற, 50 gram நிறையுள்ள சிலந்தியை ஒன்று படத்தில் காட்டியவாறு அதன் வலையிலிருந்து தொங்குகிறது, வலையின் இரு திசையை, வேலை ஆற்றல் தேற்றத்தை கூறுக, எஃகு அல்லது ரப்பர் இவற்றில் எது அதிக மீட்சி பண்பு, ஏன், வெப்ப இயக்கவியலின் சுழி விதியினை கூறுக, ப்ரௌனின் இயக்கத்திற்கான காரணம் யாது, அலைவரி இயக்கம் அல்லது அதிர்வு இயக்கம் என்றால் என்ன, நீரானது மலையின் உச்சியிலிருந்து தரையினை நோக்கி பாய்கிறது ஏன், அடுத்து 6 × 3 = 18, பரிணாமத்தின் ஒருபடித்தான நெறிமுறை என்றால் என்ன, அதன் பயன்கள் யாவை, ஸ்கேலார் மற்றும் வெக்டார் பொருட்களின் ஏதேனும் 3 பண்புகளை கூறு, நியூட்டனின் 3 விதியினை கூறுக. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற விளையாட்டுகளில் ஒன்றான சில்கோடு படத்தில் காட்டப்பட்டுள்ளது, அதில் ஒற்றை காலினால் தாவி செல்லும் போது விளையாடுபவர் ஒருபுறமாக சாய்வதன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சில்கோடு ரெனால்டியன் என்றால் என்ன, அதன் பயன் சிறப்பு யாது, ஸ்டீபன் போஸ்ட்மெட் விதியினை கூறு, வியான் விதியினை கூறுக, தனி ஊசலின் விதியினை கூறுக. அடுத்து 5 mark 5 × 25 நீண்ட தொலைவுக்கான அளக்கும் முக்கோண முறை மற்றும் ரேடார் முறை பற்றி விளக்குக, ஒரு பொருளை நகர்த்த அப்பொருளை இழுப்பது சுலபமா அல்லது தள்ளுவது சுலபமா, தனித்த பொருளின் விசைப்படம் வரைந்து விளக்குக, பின்வருநுற்று திறன் ஆற்றல் மாறாமா விதி, மீட்சியற்ற மோதலின் இயக்க இயல்பு, இணையச்சு தேற்றத்தை கூறி நிரூபிக்க, விடுபடு வேகத்திற்கான கோவையினை பெறுக, நியூட்டனின் குளிர் விதியினை விளக்குக, வாயுவுகளின் இயக்கவியற் கொள்கை எடுக்கோள்கள் யாவை, அடுத்து சீரிசை அலை இயக்கத்திற்கும் கோன் சீரிசை இயக்கத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் தருக, கீழ்கண்டவற்றில் மேற் சுரங்கள் ஏற்படுவதை விளக்குக, மூடிய ஆர்கன் குழாய், திறந்த ஆர்கன் குழாய். ஸோ கண்டிப்பாக இதில் கூட கொஸ்டின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நான் நல்லா பார்த்துக்குவோம். கண்டிப்பாக இதில் கூட கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். லாஸ்ட் மினிட் வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆப்பேடிக்கு ப்ரிப்பேர் ஆகிறது கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஏற்படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.